அதாவது நம்மளோட எடிட்டர் மேடம் இருக்காங்க, அவங்க ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இந்த 3D எஃபெக்ட்ல வீடெல்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி அவங்களே சொந்தமா ஒரு வீடை டிசைன் பண்ணி அந்த வீட்டுக்கு வந்து அவங்களே இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்ணி ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே அவங்களே பண்ணி வச்சிருக்காங்க. அதுல அவங்க ஹைலைட்டா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எந்தெந்த இடத்துல எது எது இருக்கணுமோ அதை எது அந்தந்த இடத்துல கரெக்டா செஞ்சு வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு கால்கேட் ஒரு இடத்துல இருக்கணுமா, அந்த கால்கேட்டை கூட கரெக்டா அந்த இடத்துல வச்சிருக்காங்க. சோ இப்ப அந்த வீட்டை நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. முதல்ல Thank you.
பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீட்டை அனிஷா எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள் நாங்கள் ஒரு 6 பேர் இருக்கோம். எங்கள் 6 பேருக்குமே வீட்டை வந்து ஒவ்வொரு விதமாக கட்டணும் அப்படின்னு ஆசை. பட் எல்லாருமே இருக்கிற வீட்டை வந்து ஏதாவது ஒரு விதமாக தான் கட்ட முடியும். எல்லாரோட ஆசையும் சேர்த்து வச்சு கட்ட முடியாது கண்டிப்பாக. அதனால வீட்டில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு வந்து எனக்கும் என்னோட கடைசி தங்கச்சியை வந்து ஒரு ரூம் ஷேர் பண்ணுறோம். அர்னிஷா அப்பா அம்மா ஒரு ரூம் ஷேர் பண்ணுவாங்க, அண்ணா ஒரு ரூம். ஸோ எங்கள் எங்களோட ரூமை வந்து எந்த அளவுக்கு அழகாக நாங்கள் பிடிச்ச மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்ட முடியுமோ அந்த மாதிரி அவங்க கட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் கிச்சன் மெயினாக, கிச்சன் வந்து எப்படி கட்டியிருக்காங்கன்னா, அம்மாவுக்கு வந்து பெரிய கிச்சன், நிறைய வந்து இதெல்லாம் இருக்கணும், கேபினெட்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. ஸோ கிச்சன் வந்து அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியே தனியாக வெட் கிச்சனும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷாடி வியூஸ்க்காக ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக அவங்க தனியாக ஒரு இடத்த வந்து கட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் பின்னாடி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக கடைசியில். என் வீடு ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க அவங்க. எங்களுக்குலாம் அது ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ல செஞ்சது வந்து எங்கள் யார்கிட்டையுமே சொல்லலை. ஒரு 2 மாதமாக பைப்பில் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா, லேப்டாப்பில் ஓவராக உட்காந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். சவுண்ட் எதுவுமே கேட்காது, ஆனால் அது இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் கேட்கும் போதுலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் கிட்ட வந்து அவங்க டிவியை போட்டு காமிச்சாங்க. நானாம் அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். இதெல்லாம் சுட்டு போட்டாலும் நமக்கு வராதுல்ல. எங்கள் அண்ணெல்லாம் உன்னை கையெடுத்துக்கு ஒன்று பாப்பா அப்படின்ட்டாரு. ஸோ ஏன்னா அர்னிஷா இப்படி ஒரு விஷயத்து, ஏன்னா அர்னிஷாவுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து இந்த ஆர்கிடெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசை. பட் அவங்களோட பாடி அந்த ஒரு ப்ராப்ளம்னால அவங்களால நல்லா செய்ய முடியல. பட் அது எதுக்குமே போகாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சுருக்கு அப்படின்னும் போது நாங்களாம் அப்படியே அசந்து போய், நாங்கள் மட்டுமே இல்லை எங்கள் மொத்த ஃபேமிலியுமே ரொம்ப அசந்து போயிட்டோம். ஸோ அதுதான் இன்னொரு விஷயம் வந்து இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருங்க. வெளியே போகும்போது டபுள் மாஸ்க் போட்டு போங்க. சோசியல் டிஸ்டன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயங்கள் இருந்தால் மட்டும் மோஸ்ட்லி வீட்டை விட்டு வெளியாக ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து அதுவும் மலேசியாவில் ரொம்ப கிரிட்டிக்கலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் உலகமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்குது. நம்ம நம்மளை பாதுகாத்தா மட்டும்தான் இந்த ஒரு கொரோனா அப்படின்ற விஷயத்துலேயும் நம்மளால் தப்பிக்க முடியும். அண்ட் எப்பயும் போல் இந்த வீடியோ முடிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அர்னிஷாக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு தலைமையை எல்லாருக்கும் ஸ்பிரெட் பண்ணுங்கள். பாய் 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 பாய்.